நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குக்கீஸ் எனக்கு பிடிச்ச ரஜினி, பவர்ட் பாய் ஜிஆர்டி கோல்டன் சீட். இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு பிரபலத்தை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த பிரபலத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. ஏன்னா ரஜினி சார் அப்படின்னா இவர் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஃபேன்னே சொல்லலாம். ஒரு டான்ஸராக இருந்து அப்புறம் ஒரு டான்ஸ் மாஸ்டராக மாறி அதுக்கப்புறம் ஒரு நடிகராகி இப்போ வந்து ஒரு பெரிய டைரக்டராகவும் இருக்கார். இதெல்லாம் தவிர ரஜினி சாரோட மிகப்பெரிய ரசிகன். இவரும் ஒரு அருமையான ஒரு மனிதர், ஒரு இனிய நண்பர். இவரை இந்த மேடையில் நம்ம வந்து சந்திக்க போகிறோம், அவரோட நிறைய விஷயங்களை பேச போகிறோம் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லெட்ஸ் வெல்கம் திரு ராகவா லாரன்ஸ். சார், அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் தான் எல்லா ஃபேன்ஸுக்கும் மொதல் ஃபேன், அதாவது எல்லா ரசிகர்களுக்கும் நீங்க வந்து ஒரு மொத ரசிகர். ஓகே, தேங்க் யூ. இந்த பட்டம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, அதாவது இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பட்டம் கொடுக்கணும்னா நீங்க தான் மிகப்பெரிய ரஜினி ரசிகர்னு ஒரு பட்டம் கொடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? தேங்க் யூ, தேங்க் யூ. ஏன்னா அவரை பத்தி ஏதாவது விஷயம் தெரியணும்னா கண்டிப்பா உங்ககிட்ட எல்லா விஷயமும் தெரியும். நீங்க ஒரு ரஜினி ரசிகரா எப்படி மாறினீங்க? ஆக்சுவலி எங்க மாமா வந்து முரளி மாமான் இருக்காரு. அவர் வந்து ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் எங்கள் ஊரில், திருவெட்டியூர் ராயபுரம் ஏரியாவில். அவர் வந்து தலைவராக இருந்தார். ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரொம்ப சந்தோஷம், மாமாலாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. என்னென்னா நம்ம மன்றத்துக்கு வந்து ரஜினி சார் ஸ்டில் கொடுக்குறதா வந்து லெட்டர் வந்திருக்கு, இந்த டேட்டில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னாங்க. அப்படின்னு எங்கள் மாமான்ட நான் அம்மாக்கிட்ட சொல்லி, அம்மா நான் போய் சார் கூட ஸ்டில் எடுக்கணுமா. இது எந்த படம் வந்த டைம்? மனிதன். அந்த டைம் நான் போய் ஸ்டில் எடுக்கணுமா, மாமா கிட்ட சொல்லுமா, ரசிகர் மன்ற ஆளுங்க தான் போவாங்க போல, என்னை கூப்பிட்டு போ, மெம்பர்ஸ் தான் போவாங்க போல, என்னை கூப்பிட்டு போக மாட்டாங்கன்னு. அம்மா போய் ரொம்ப ஆசைப்பட்றேன்டா சார் கூட ஸ்டில் எடுக்கிறதுக்கு அப்படின்னு. இல்லைப்பா, ரசிகர் மன்ற மெம்பர்ஸ் தான்ப்பா அப்படி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ சாப்பிடாமல் இருக்கிறது, அழுகிறது, அந்த மாதிரி இந்த விஷயம்லாம் நிறைய பண்ணேன். சரி மாமா வந்து ஓகே நீ வா எப்படியாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போனால் ரஜினி சார் வீடு அங்கே இருக்குன்னா ஒரு 100 அடிக்கு இருந்துலேருந்து க்ரௌடு பார்த்திங்கன்னா 1000 பேர் நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு விஷயத்த சொல்லணும். இதை வந்து நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். ராகவேந்திர சுவாமி தான் நான் கும்பிடுவேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசில் இந்த பிரெயின் டியூமர் இருந்து ஒரு பக்கம் கை கால் விழுந்த இது வந்து அது எல்லாருக்கும் தெரியும். நான் ரஜினி சார் இந்த ஸ்டில் இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்தது. நான் ராகவேந்திர சுவாமி வந்து படம் பார்த்துருக்கேன். அது பார்த்தப்புறம் தான் எனக்கு சரியாக இருக்கின்ற விஷயம் எனக்கு தான் தெரியும், என் ஃபேமிலிக்கு தெரியும். ராகவேந்திர முகம்னா ரஜினி சார் முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த ராகவேந்திரா நான் இப்போ ஸ்டில் எடுக்க போகிறேன், எப்படி இருக்கும் எனக்கு ஃபீல்? சூப்பர் ஸ்டார் ஒன்று, எனக்கு உடம்பு சரியாக்குன ராகவேந்திராவாக நடித்த ஒருத்தர் நிற்கிறார் ராகவேந்திரா மாதிரி. ஸோ அந்த ஸ்டில் எடுக்கிறதுக்காக என்னை அப்படி விட்டோன்னே பார்க்கணும் போய் அப்படி பிடிச்சிது. என் ஃப்ரெண்டு கூட இப்படி நின்றுட்டான். அந்த ஸ்டில் நான் இப்போ காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன், காமிக்கலாமா? தெரியுதானே?
அப்படியே போய் கட்டி பிடிச்சிட்டீங்க. ஸோ இந்த பக்கம் ஆமாம், அப்படியே ஒரு புடி, அப்படியே போய் அப்படியே ஒரு புடி சிரிப்பு. அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய லக்கு என்னென்னா, எல்லா ஸ்டில்லையும் வந்து ராகவேந்திர சுவாமி கட்டாயிருப்பார். என் ஸ்டில்ல வந்து பின்னாடி ராகவேந்திர சுவாமியுடைய அந்த ரஜினி சார் வீட்டில் இருக்கிற ஸ்டில் ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் ஆமாம், ஃபுல்லாக இருக்குது. எல்லாரும் பார்த்தாங்க அப்போவெல்லாம் ஸ்டில் இப்படி எடுத்திருக்காங்க, நான் போகும்போது மட்டும் இப்படி வச்சுருக்காங்க. அது அதெல்லாம் ஒரு சின்ன இன்சிடெண்ட், அப்போது ஃபேன் ஆனதுதான். ஆனால் உங்களுக்கு இந்த வயசில் ரஜினி சாரோட பாதிப்பு இருந்துச்சு, ஆனால் நீங்கள் வந்து ஒரு பதுமை வளர்ந்த ஒரு டீனேஜராக ஆனதுக்கப்புறமும் ஒரு பாதிப்பு இருந்திருக்கோம்ல? ஆமாம் ஆமாம், அந்த டைம்லேயே இருந்திருக்கோம். ஆமாம், பட் நீங்கள் வந்து சினிமாவில் நுழையிறதுக்கும் அவர் தான் ஒரு சம்மந்தப்பட்டவர்னு எனக்கு தெரியும். அது எதுவும் தெரியாமல் அந்த அமைஞ்சது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது அதுவும் எங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சரி, இப்போ இந்த ஸ்டில் பார்த்தாச்சு, இந்த வயசில் அவரை பார்த்துட்டேன், ஒரு முறை தான் பார்த்தேன் நான், பார்த்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் வர படங்கள் நான் அவர் பார்த்து கை தட்டுறது, டான்ஸு, இது எல்லாமே போய் போயிட்டே போய் 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 என்னாச்சுன்னா, ஃபாதர் தவறிட்டார். அதுக்கப்புறம் குடும்ப பாரம் நம்ம மேலே தான். ஸோ இப்போ ஏதாவது வேலை பண்ணி ஆகணும் நான். நீங்கள் ஒரே சன்னு? ஒரு ஒரு பையன், மூணு தங்கச்சி, இன்னொரு தம்பி ஒருத்தர் இருக்காரு. பெரிய பெரியவர், பெரிய குடும்பம். ஸோ பாரம் நம்ம மேலே இருக்குது. ஏதாவது ஒரு வேலை பண்ணுறோமே, என்ன பண்ணுறது, ஒரு 18 வயசு அப்போது. ஸோ வேலை பண்ணணுன்னா சினிமா டான்ஸ் தான் தெரியும். எங்கள் ஏரியாவில் திருவிட்டியூரில் வந்து ராயபுரத்தில் வேறு யாரும் இல்லை, ஃபைட் மாஸ்டர் சூப்பர் சுப்ரமணியன் ஒரு ஆள் தான் இருக்கார். அவருக்கு மாமாவை நல்லா தெரியும், இந்த முரளி அங்கிள்னு சொல்கிறவன் நல்லா தெரியும். ஏன்னா அவர் வந்து ஜிம்னாஸ்டிக் கூட எங்கள் மாமா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். சரி, ஃபைட் மாஸ்டர்ட்ட போய்ப்போம், டான்ஸுக்கும் ஃபைட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, அவர்கிட்ட போய் நான் போய் எப்படி பண்ண முடியும்னு போது சும்மா போய் பார்க்கலாமே அப்படின்னு மாமா கூப்பிட்டு போயிட்டு, நான் தானே ஜிம்னாஸ்டிக்கில் சேரணும்னு நினச்சேன், முடியல, என்னுடைய அக்கா பையன் நல்லா டான்ஸ் ஆடுவான், இவனை சேர்த்து விட முடியுமான்னு கேட்டார். சூப்பர் சுப்ரமணிய மாஸ்டர் அப்போ சொன்னார், வரும்போதெல்லாம் கூட வர சொல்லு, சும்மா அப்படியே கூப்பிட்டு போகிறேன், அப்படியே பார்க்கலாம் கடவுள். அவரும் சாமி பக்தி, பயங்கர சாமி பக்தி. ஸோ அவர்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தேன். என்னென்னா, சூப்பர் சுப்ரமணிய மாஸ்டருக்கு இந்த கார் துடைக்கிப்பேன் காலையில் போயிட்டு. அப்புறம் அவர் இந்த வெத்தலைப்பாக்கு போடுவார், அந்த வெத்தலைப்பாக்கெல்லாம் மடித்து இங்கே வச்சுப்பேன். வெத்தலைப்பாக்கு சாப்பிட்டோன்னு ஒரு குச்சி கொடுக்கணும் மாஸ்டருக்கு, டூத் பிக், பல் குத்துறதுக்காக. இதெல்லாம் ஒரு பவுச் மாதிரி வச்சுக்கிட்டு மாஸ்டர் கூடவே டெய்லி கார் துடைச்சிட்டு போகிறது. மாஸ்டர் டக்குன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் யார்கிட்ட ஆடி காட்டுன்னு சொன்னால் ஆடுவேன். மாஸ்டர் டக்குன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இறக்கிட்டு ஆடி காட்டுன்னு சொன்னால் ஆடுவேன். ஆனால் அவங்க கை தட்டுவாங்க, நல்லா ஆடுவான் பையன் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவார் மாஸ்டர். அதுமாரி சரத்குமார் சார் முன்னாடி ஒரு தடவை ஆடி காமிச்சேன், 100 ரூபா கொடுத்தார் சரத் சார். அப்போது பயங்கரம், 100 ரூபா வாங்கிட்டு போய் சரத் சார் 100 ரூபா கொடுத்துட்டார் டான்ஸு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். இப்படி அப்படியே போயிட்டுருக்க காலம், தர்மதுரை இந்தியில் பண்ணுறாங்க, மாஸ்டர் ஃபோன் பேசுகிறார், ஓகே சார் நாளைக்கு காலையில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு என்னை பார்த்தாரு, டேய் உன்னுடைய தலைவனுடைய படம் தான்பா நாளைக்கு ஷூட்டிங் போகிறோம் தெரியுமா அப்படின்னாரு. யாருண்ணா? ரஜினி சார் படம் தான்பா நாளைக்கு ஷூட்டிங் அப்படின்னாரு. இப்போ சின்ன வயசில் பார்த்தது, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் மறுபடியும் ரஜினி சாரை பார்க்க போகிறேன். கேட்கணுமா ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணி பயங்கர நீட்டாக பார்க்குறதேமோ இந்த வேலை. சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் தலைவர் உள்ளே என்ட்ரு, அந்த ட்ரெஸ் என்ட்ரு உள்ள என்ட்ரு, அந்த ஃபியட் காரில் அப்படி வந்து இறங்கி அப்படி உள்ளே மேலே போனார். அவ்வளோதான், ஒன்றும் புரியல. இங்கே சாப்பாடு போட்டுக்கிட்டே அங்கே தான் பார்க்கறது. மாஸ்டருக்கு சாப்பாடு போட்டு அவ்வளோ ரசிச்சிட்டு இருந்தேன். சூப்பர் மாஸ்டர் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு, ரஜினி சார்கிட்டையும் சொல்லாமே சொல்ல ஆடி காமிக்கலாம்ல அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. மாஸ்டர் டக்குன்னு லஞ்சில் உக்காந்துட்டு ரஜினி சாரும் மாஸ்டரும் சாப்பிட்றாங்க. மாஸ்டர் வந்து, மாஸ்டர் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாமான்னு ரஜினி சார் கேட்டார். வாங்க, ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்போது இவர் சொல்கிறார், மாஸ்டர் நான் சொல்லுவாரா சொல்லுவாரா சாப்பாடு போட்டுக்கிட்டே சொல்லுவாரா சொல்லுவாருன்னு, பையன் நல்லா டான்ஸ் ஆடுவான் பார்க்குறீங்களா அப்படின்னு. ஏ பார்க்கலாமேன்னு, அப்பா கிடச்சிதுரா சான்ஸ் அப்படின்னு. அந்த நாளை இன்னும் மறக்க முடியலைங்க என்னால். நான் என்னன்னு எனக்கே தெரியாதுங்க, என்னென்ன வாடி அப்படி அப்படி நிற்கிற தலை சுத்துது எனக்கு. தலைவர் முன்னாடி ஆடணுன்னா பார்த்தாரு, நல்லா வெரி குட், சூப்பர் சூப்பராக இருக்கலாம், நல்லா இருக்கும் அப்படி போயிட்டார். நான் நினச்சேன், என்னப்பா சரத்குமாராவது ஒரு 100 ரூபா கொடுத்தாரு, ஒன்றுமே கொடுக்காம போகிறாரு, என்னப்பா நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, என்னப்பா அத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, நம்ம அங்கே போய் பார்த்தோம், நம்மளை விட்டாரப்பா டீல் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இப்படியே சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பார். நான் மாஸ்டருக்கு ஏதாவது சாப்பாடு போடுறதோ இல்லை அந்த பாக்கு கொடுக்குறதோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படியே பார்ப்பார். நான் அவரை பார்க்கும்போது அப்படி டர்ன் பண்ணுறாரு.
தலைவர் ஏன் நம்மளே பார்க்குறார், பிரம்ம மாயா எல்லாம் அவர் எதுக்கு நம்மளை பார்க்க போகிறார் அப்படின்னு விட்டு ஃபோர் டேஸ் இப்படி நோட் பண்ண ஃபோர்த் டேலாம் கொஞ்சம் டவுட் வந்தது. நம்மளை தான் பார்க்குறாருன்னு இப்படி பார்க்கும்போது அவர் டக்குன்னு ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஃபோர்த் டே ஷூட்டிங் முடிஞ்சு அது ஒரு மாதிரி சேருக்கு நடுவில் ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் மாஸ்டர் கால்லாம் சேரி ஆகிடுச்சு, அதெல்லாம் மாஸ்டர் தொடச்சி விட்டுட்டுருக்கேன். வேலை நடந்துட்டுருக்கு. காரு அப்படி போன காரு பேக் வந்தது. பேக் வந்தால் ஜெயராம் சார் அப்போது ரஜினி சார் கூட இருப்பார். அவர் வந்து அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் மாஸ்டர் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு, இல்லை இல்லை போனேன். ரஜினி சார் நாளைக்கு வீட்டுக்கு வரீங்களா காலையில்? ஆ நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வந்து ஜீரோமா அட்ரஸ் கொடுத்துரு, காலையில் வந்துடும் பார்த்துக்கலாம். ஓகே ஆ பாய். பயங்கர ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறாரு. வேறு சொன்னதும் புரியல. காலையில் வீட்டுக்கு வரணும் மட்டும் தெரிஞ்சு, அட்ரஸ் கையில் இல்லை, ஒன்றும் இல்லை, போயாச்சு, அவ்வளோதான். தூக்கமே இல்லைங்க எனக்கு ராத்திரி போல. அன்னைக்கு தூக்கமே இல்லை. வீட்டில் போய் சொல்கிறேன், ரஜினி சார் காலையில் நம்ப மாட்டாங்க யாருமே, எங்கள் மாமாவே நம்பலை, ஏ போடா அப்படின்னு. இல்லை வர சொல்லியிருக்காருங்க, காலையில் வர சொல்லியிருக்காரு, நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படின்ட்டு. அதாவது சூப்பர் சுப்ரமணிய மாஸ்டருக்கு அட்ரஸ் சொல்லி அவங்க அசிஸ்டண்ட் என்கிட்ட சொல்கிறாங்க, காலையில் ரஜினி சார் வர சொல்லிட்டாரு. காலையில் போய் வீட்டாக நினைக்கிறேன், அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு பட்டை அடிச்சுன்னு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ராகவேந்திர சாமி மாதிரி என்ற தலைவர். நல்லா இருக்கீங்களா? இனிமேல் நீங்கள் சூப்பர் சூப்பராங்கிட்ட இருந்து இந்த இதை ஃபைட்டு இது இது இந்த இந்த வேலை அதெல்லாம் பண்ண வேணாம். ஆ நீங்கள் போய் டான்ஸர்ஸ் யூனியனில் போய் இந்த லெட்டர் கொடுங்க, நான் கொடுத்தேன்னு. உங்களுக்கு கார்டு கொடுப்பாங்க, டான்ஸர் ஆகுங்க, நல்லா வருவீங்க அப்படின்னு. பிள்ளையார் சுழி போட்டுரு. பிள்ளையார் சுழி சொன்னார், நான் யாருக்கும் கேட்காம பண்ண மாட்டேன், எனக்கு எது தோணுது. ஓகே ஆல் தி பெஸ்ட். தலைமையில் அப்படி கை வச்சுட்டு போயிட்டார் சார். கண்ணில் தண்ணியாக தார தார. ஏன்னா நான் டான்ஸஸ் இவனுக்கு கார்டு ட்ரை பண்ணுறேன், அப்போ கிடைக்கல எனக்கு. யாருமே இல்லை சார், ஃபேமிலி அப்படி அப்படி நிற்கிது. ஆனால் நம்மளுக்கு யாருமே இல்லை. ஸோ மூணு தங்கச்சி ஒரு தம்பி அப்படி இருக்கிற டைமில் இவ்வளோ பெரிய யாருக்காவது கிடைக்குமா? அதுவும் ராகவேந்திரா சுவாமி கோவில் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்க எனக்கு ரஜினி சாருக்குன்னு பண்ணு கொடுத்தா அந்த ஸ்ட்ராங் ஆகிடுச்சு இன்னும். இது ராகவேந்திரா தான் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா நீங்கள் அவர் அவராக தானே பார்க்குறீங்க? ஆனால் அவர் அவராக தான் பார்க்குற. போனால் டான்ஸர் சீனில் கொடுத்தேன் லெட்ரு, உடனே ஒன்றும் பேச்சே இருக்குது, பேச்சே இல்லை, அடுத்த நாள் கார்டு. அதுக்கப்புறம் அந்த கார்டு வாங்கின அப்புறம் எனக்கு பிரபுதாம மாஸ்டர் வீட்டிலேருந்து ஃபோன் வருது, ரஜினி ரெக்கமெண்டேஷனில் யாரோ கார்டு எடுத்திருக்காங்களாமே, நடராஜி அண்ணன் ஒருத்தர் இருந்தார் இறந்துட்டார் இப்போது, பிரபு மாஸ்டர் வீட்டாண்ட வர சொல்கிறாங்க அப்படின்னு. பிரபு மாஸ்டர் தே பார்க்குறதுக்கு நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. நம்மளுக்கு அங்கேருந்து ஃபோன் வருது, என்னன்னு போனால் பிரபு மாஸ்டர் அப்படி வெளியே வந்தார், ரஜினி ரெக்கமெண்டேஷனில் யார் இங்கே அப்படின்னாரு. நான் அப்படி கை தோணா தான் சார், நான் அண்ணாமலை ஷூட்டிங் போ, அப்போ அண்ணாமலை சாங்கு வந்தேன்டா பால்கார. ஊட்டி சார் ஊட்டியில் சொல்லியிருந்தார், அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரா, நீங்கள் நல்லா டான்ஸ் அப்படின்னு ஆடி காமிங்க அப்படின்னா பிரபு மாஸ்டர். ஒரு சின்ன மூமெண்ட், ஓகே ஓகே நாளன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டார் பிரபு மாஸ்டர். சார் சொல்லியிருக்காரு அங்கே பாருங்கள், எனக்கும் அவருக்கும் ரஜினி சாருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, என்னால் அவருக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, ஒரு நிஜம் ஹெல்ப் பண்ணுறது எப்படி நடக்குது பாருங்கள் லைஃப்பில். எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் குரூப்பில், இதுக்கு முன்னாடி ராகவேந்திரா படத்தில் ஆரம்பிச்சு எங்கேயும் போய் அவர் வந்து சொல்கிறாரு பிரபு மாஸ்டர்கிட்ட, சார் லெட்டர் கொடுக்கறது ஓகே சார், அங்கே ஊட்டியில் ஞாபகம் வச்சு பிரபு நான் ஒரு பையனுக்கு கஷ்டப்படுற பையன், நீ ஹெல்ப் பண்ணுன்னு அங்கே சொல்லியிருக்கார் சார். ஸோ அந்த அவருக்காக நான் ஆல்பம் பண்ண உயிரை விட்ட கூட தப்பு இல்லை. அதுக்கப்புறமா குரூப் டான்ஸில் பொறுமையாக போனால் ராஜீவ் சுந்தர மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர், ரஜினி சார் ஹீரோ. இந்த படம் உழைப்பாளி படம், உழைப்பாளி இல்லாத நாடு தான் 10வது ரோவில் பின்னாடி நிற்கிறோம். சுந்தர மாஸ்டர் ராஜி மாஸ்டர் அசிஸ்டண்ட், அதுக்கு குரூப் டான்ஸ் ட்ரெஸ் போட்டுனு பின்னாடி நிற்கிறோம். தலைவர் உள்ளே என்று ராஜி மாஸ்டர் மூமெண்ட் சொல்கிறாங்க, எல்லாம் ஆடிட்டே இருக்காங்க. பொறுமையாக அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ போய் வணக்கம் சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே சாங்கு, அப்படி ஒரு ஒரு சாங்கு பார்க்கும்போது ஒரு ஸ்டில்லு, ஒரு ஒரு குரூப்லேயும் குரூப் டான்ஸராக இருந்து அப்படியே வந்து ஒரு வருஷத்துலேயே டான்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு ஒரு சின்ன ஃபீலு, ஒரு சின்ன சேலஞ்ச்,
அதெல்லாம் இருந்து சரி டான்ஸ் மாஸ்டர் ஆகிடலாம் அப்படின்னு பாட்ஷா படம் ஷூட்டிங்கில் போய் பார்க்குறேன். குரூப் டான்ஸராக இருந்து அப்படியே 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 வந்து ஒரு வருஷத்துலேயே டான்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு ஒரு சின்ன ஃபீலு, ஒரு சின்ன சேலஞ்ச், அதெல்லாம் இருந்து சரி டான்ஸ் மாஸ்டர் ஆகிடலாம் அப்படின்னு பாட்ஷா படம் ஷூட்டிங்கில் போய் பார்க்குறேன். ஸ்டைலு ஸ்டைலு தான், சூப்பர் ஸ்டைல் தான். செட்டில் உக்காண்டிருக்காரு, இந்த டான்ஸ் மாஸ்டர் ஆக போகிறேன். ஒரு வருஷத்தில் நீ என்ன கற்றுக்கிட்டேன் கண்ணா? அவன் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறான், அவனே ஒன்றும் பண்ண முடியல. ஒரு வருஷம் நல்ல அனுபவம் வந்த பேர் டான்ஸ் மாஸ்டர் ஆகணும். இப்போ ஒரு வருஷம் இல்லை இல்லைண்ணே, எனக்குள்ளே எனக்கு இது அப்படியா? ஆ, பார்த்துக்கோ, உன் லைஃப் அவசரப்படக்கூடாது, எல்லாத்துக்கும் பொறுமையாக பண்ணோம். பட் என்ன தோணுதோ கடவுள் மேலே பார்த்த பிற்பாடு, நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே போகலான்னு வந்தேன். முடிஞ்சிச்சு, ஒரு சாங் ஆடணும் அப்படியாச்சு. மகா கணபதி சாங்கு இட்டு அப்புறம் தெலுங்கில் ஒரு நல்ல டான்ஸ் மாஸ்டர் பொசிஷன் வந்தது எனக்கு. சிரஞ்சீவி சார்லாம் நான் எல்லாமே சாங் பண்ண மாட்டேன்ற ஒரு நிலமெல்லாம் வந்தது. மைசூரில் நான் தெலுங்கு பாட்டு பண்ணுறதுக்காக போயிருக்கேன், இவர் வந்து படையப்ப சாங்காக வந்திருக்காரு மைசூரில். எம்பேர் படையப்ப சாங்காக போயிட்டுருக்கு. ரெண்டு பேரும் ஒரே ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறேன், எனக்கு தெரியாது. நான் லிஃப்டில் நின்றுக்கிறேன், தலைவர் லிஃப்டில் இறங்குறாரு. அவர் தான் நான் டான்ஸ் மாஸ்டராக முடிச்சுட்டு வந்து நின்றுட்டுருக்கேன், லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணால் நிற்கிறாரு கண்ணா அப்படின்னாரு. அப்படியே போய் கட்டி முடிச்சுட்டேன். என்னப்பா தெலுங்கில் பெரிய பேர் எடுத்துட்டியாமல்? இவர் பேர் எடுக்கணும்னு தெரிஞ்சு தான் லெட்டர்லாம் கொடுத்தது, இவருக்கு தெரியும். ஆனால் நான் தான் வந்து கார்டு கொடுத்தேன், நான் தான் இது பண்ணன்றதே காமிச்சிக்கல சார். பெரிய லேட்டாமே, ரொம்ப சந்தோஷப்பா எனக்கு, நம்ம பையன் வருது, ரொம்ப சந்தோஷம். நான் ஷூட்டிங் போகிறேன், ரூமு கூப்பிட்றேன், ஓகே 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 பாய் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி உட்கார வச்சு பேசி நிறைய சந்தோஷங்கள் விஷயங்களை பகிர்ந்துக்கிறது, அதெல்லாம் அப்படியே போய் அதுக்கப்புறம் பாபாவில் ஃபோன் வருது, கண்ணா எனக்கு ஒரு சாங் பண்ணுறியா அப்படின்னு. எப்படி இருக்கும் உங்களுக்கு தலைவா, குரூப் டான்ஸராக என்ட்ரு பண்ணதே நீங்கள், நீங்கள் எனக்கு ஒரு சாங் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு. உடனே வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போனால் சாங் போட்டு கேட்டார். அந்த சாங் கூட பாருங்கள், மாயா மாயா எல்லா மாயா, சாயா சாயா எல்லா சாயா, எதுவுமே லைஃப்பில் ஆசைப்படாதுன்றது எனக்கு அமையிறது. பாருங்க இந்த சாங் நீ பண்ணால் நல்லாயிருக்கும் பண்ணுற அப்படின்னு. சரி பண்ணுறேன் நான், ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டுருக்கு கம்போசிங். அதுக்கு முன்னாடி வந்து பிரபுதா மாஸ்டர் ஒரு ஷார்ட்டு ஒரு ஷூட் பண்ணியிருக்காரு, அதில் அவர் வந்திருக்காரு ஒரு பிட்டு. இப்போ அண்ணன் சேர்லேயே உட்காந்துட்டு இருந்துட்டு இந்த மாதிரி இப்போ லாஸ்ட் சாங்கில் பிரபு மாஸ்டர் வந்து ஒரு பிட்டு ஆட்டு போனார் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் அப்படின்னு அண்ணங்கிட்ட, வா நீயும் வா இந்த சாங்கில் வா ஆட்டு போ என்ன இருக்குன்னா. அப்போ நான் அவங்களை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்போம், ஓகேவா கொடுத்துக்கோ சார். அந்த ஸ்பாட்லேயே வந்து இப்படி பண்ணி அப்படி பண்ணிட்டு போவேன் ஸ்டார்ட்டில் நான். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்கிட்டேயும் கூப்பிட்டு தோல் மேலே கையை போட்டு அப்போவே ஏதோ தோணுச்சு, நம்ம பையன் நம்மளுக்கே டான்ஸ் மாஸ்டர் பண்ணுறாரு சொல்லிவிட்டு சார் ஒரு மூமெண்ட்டு ஆடி முடித்தேன் சார். இந்த சாயிற மாதிரி இருக்க மூமெண்ட், இது நான் கீழே விழுந்துருவேன் கண்ணா, நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னாரு. ஈஸின்னு சும்மா அப்படி சாஞ்சிட்டு அப்படி வந்துடலாம் மாயா மா, அவ்வளோதானே மூமெண்ட்டு, ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படியா பண்ணலாமா? சரிண்ணு பண்ணிட்டார் சார் மூமெண்ட் அவருக்கு, அது ஈஸி மூமெண்ட் தான் ஆக்சுவலி. பண்ண உடனே சார் ஐயான்னு இப்படி வந்தார் சார் காலையில். உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் சார், எப்படி இருக்கும் சொல்லுங்க. தலைவர் வந்து அவர் கார்டு எடுத்து கொடுத்து அவர் உருவாக்கின ஒரு பையன் காலுகளை எந்த யாராவது விழுவாங்களா சார், அத்தனை லைட் மேன்ஸ், இது வந்து தட் இஸ் த சூப்பர் ஸ்டார். அப்படி விழுந்தான் நான் நாகேஷ் சார் மாதிரி அப்படி ஜம்ப் பண்ணி அங்கே இருக்க அண்ணே என்னென்ன இது ஆட வச்சு பாப்பா. தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ். பண்ணேன் லதாமா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த நான் சாருக்கு சாங் போட்டு காமிச்சேன் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் அவங்க ஒய்ஃப் லதாமா வந்து சாங்கு வேற விஷயமா அவங்கள பார்க்க போயிருந்தேன், அப்போ சாங் கேட்கலாமா அப்படின்னாங்க, சாங் போட்டு காமிச்சேன். மேடத்துக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நீங்களே வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டேன். கேட்டவுடனே பண்ணிடுறேண்ணே இதில் என்ன இருக்குது நான் நாளைக்கு வரேன் அப்படின்னாங்க. ஸோ இப்போ கேசட் ரிலீஸ் முடிச்சுட்டு தான் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். நான் நைட்டு போய் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்தமாரி ஆடியோ ரிலீஸுக்கு போகிறேன். நானும் கேட்ட சாங் பிடிச்சிருக்கு நீ போய்ட்டு வா சார் சொல்லியிருக்காரு. அண்ணங்கிட்டே சொன்னேன், அண்ணன் நான் மேடத்தை வச்சு ரிலீஸ் பண்ணிக்கலான்னு.
அவங்க ஸ்டேஜில் வந்து உக்காந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. லாரன்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து எப்படி வந்தான் என்ன பண்ணான் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இப்போது எந்த ஒரு பேக்ரவுண்டு இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்து இப்படி இப்படி இப்படிலாம் வந்து இப்போது இந்த ஒரு பொசிஷனில் இருக்கான். அப்போ என்ன ரசிகராக இருந்தாரோ ரஜினி சாருக்கு இப்போ வரைக்கும் அதே ரசிகராக இருக்கா. ரசிகராக இருக்கிறதுன்ற வேறு விஷயம். எங்கள் வீட்டில் ஒரு பையன் மாதிரி இருக்கான், அவன் என் புள்ள மாதிரி அப்படின்னாங்க. லத்தம்மா இந்த வார்த்தையை சொன்னாங்க இப்போ கேசட் ரிலீஸில், என் புள்ள மாதிரின்னாங்க. எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு அந்த அந்த ஸ்டேஜ்லேயே காலை தொட்டு கும்பிட்டேன் நான். சின்ன வயசுலேருந்தே லாரன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அபிமானம் சார் மேலே. அவர் எனக்கு அவர் எப்போவுமே ஒரு ஒரு சன் மாதிரி தான் தெரியவாங்க. எனக்கு வந்து வேறு வித்தியாசமாக தெரியல. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் எனக்கு லாரன்ஸ் தெரிகிறாங்க. அதனால் வித்தியாசமாக தெரியலன்னா அந்த அளவுக்கு ஒரு பாசத்தை ஒருத்தர் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்தும் ஒரு மாஸ்டராகியும் ஒரு ஆக்டராகி ஒரு டைரக்டராகி இன்றைக்கி லாரன்ஸ் வேறு ஒரு பரிமாணத்தில் ஒரு மேலே மேலே போயிட்டுருக்காங்க, வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அப்போவும் அப்போ இருந்த அதே ஒரு பாசம், அதே ஒரு அன்பு, அதே ஒரு அபிமானம், ஆஸ் அ சொன்ன மாதிரி ஒரு ரசிகர் அப்படின்றத விட ஒரு ஆத்மார்த்தமாக ஆசைப்பட்டு ஒரு அன்பு காட்டுற ஒரு மனிதர் எங்களுக்கு. இது யாருக்கு சார் கிடைக்கும் இந்த இதெல்லாம்? ஸோ எங்கேயோ நான் 1000 பேருக்கு நடுவில் நின்று ஸ்டில் எப்போ கொடுப்பாருன்னு வெயிட் பண்ண அந்த பொசிஷன்லேருந்து இங்கே வரணும்னா இது நானுன்னு சொன்னிக்கினா நான் வந்து சொன்னால் இது ரொம்ப பொய். எல்லாமே ராகேந்திர சுவாமி பண்ணுற லீலைகள் தான்.